त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। लक्ष्मीनाथ समारंभां नादयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यदि राजाय विद्महे श्रीभाषिकाराय धीमहे तन्नो रामानुजार्य प्रचोदयाद आळ्वार्गल तिरुवडिगळे शरणम् எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜிய திருவடிகளே சரணம். யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம யாமோகதஸ்ததிதரான திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏழார் ஆலம் இளம் தளிர்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராம் உதயடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் மீண்டும் ஒருமுறை ஞானபூமி வலைவழி தொலைக்காட்சி அன்பர்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. சாதுக்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் ஆச்சாரிய புருஷர்களுக்கும் அடியார்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி மகாபாரதத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா? அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கும் பார்க்கலாம். அனுசாசன பருவம் என்று சொல்லக்கூடிய அனுசாசன பருவத்திலே பீஷ்மருடைய இறுதி காலத்தை சொல்லி பீஷ்மருடைய மறைவை சொல்லுகிற பருவம், அதே நேரத்தில் பீஷ்மர் செய்த உபதேசங்களும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பற்றியும் சொன்ன பருவா அந்த பருவா. அதற்கு அடுத்தது இந்த பருவா ஐயோ அஸ்வமேதையாக பருவா. இந்த அஸ்வமேதையாக பருவா என்பது 14வது பருவம். தர்மர் ஆட்சி அமைத்து விட்டார், தர்ம பட்டாபிஷேகத்தை முடித்து வைத்து விட்டார் பெருமாள் கண்ணன். அதற்கு பின்னால் மனசாந்தி இல்லாமல் இருக்கிற சூழ்நிலையிலே வியாச பகவான் வருகிற போது வியாசர் சொல்லுகிறார், நீ ஒரு அஸ்வமேத யாகம் செய்தால் உன்னுடைய மனசஞ்சலம் குறையும், எனவே அஸ்வமேத யாகம் செய் என்று சொல்லுகிறார். அஸ்வமேத யாகம் என்பது மிகப்பெரிய பிரதிஜையை செய்து ஒரு யாக குண்டத்தை ஆரம்பித்து அதிலே ஒரு குதிரையை அரசனுக்கு பதிலாக அனுப்பி வைப்பார்கள். அது எல்லா நாட்டிற்கும் செல்லும். அந்த குதிரையை யார் கட்டி போடுகிறார்களோ அவர்களோடு தர்மபுத்திரரின் வீரர்கள் சண்டை போடுவார்கள். அதிலே ஒருவேளை அந்த குதிரைக்கு சொந்தக்காரர்கள் தோற்றுவிட்டால் அதோடு அந்த அஸ்வமேதையாகம் நிறைவடையாது, முடிந்துவிடும். வெற்றி பெற்றவனே அஸ்வமேதையாகத்தை தொடரக்கூடிய வல்லமையுடையவனாக இருப்பான். ஆக உலகம் முழுவதையும் வெல்ல வேண்டும் என்று, உலகம் முழுவதையும் ஆள வேண்டும் என்கிற ஒரு தகுதி வேண்டுமென்றால் அஸ்வமேதையாகத்தை செய்வார்கள் அன்றைய அரசர்கள். அதன்படியே தர்மர் யாக குதிரையாக வைத்து கொண்டு அஸ்வமேதையாகம் தொடங்குகிறார். அதற்கு அந்த குதிரைக்கு காவலாக அர்ஜுனன் திக்விஜயம் செய்கிறான். பாரத தேசம் எங்கும் உள்ள 56 அரசர்களையும் சரணடைய வைத்து எல்லோரும் ராஜாதிராஜனாக சக்கரவர்த்தியாக ஆக்கி அந்த அஸ்வமேதையாகம் நடைபெறுகிறது. இந்த அஸ்வமேதையாகம் நடைபெறுகிற பொழுதே, அஸ்வமேதையாகம் நடைபெற்று முடிந்தவுடனே கண்ணன் தனியாக இருக்கிற போது எல்லோரும் சமாதானமாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது அர்ஜுனன் கேட்கிறான், அர்ஜுன பரமாத்மாவே, நீ எனக்கு உபதேசம் செய்தாய், கீதா உபதேசம் செய்தாய், அது போர்க்களமாக இருந்ததனால் நான் மிகவும் தயக்கத்தினோடும் மயக்கத்தினோடும் இருந்த காலம் அது, என்னால் அதை முழுமையாக கேட்டேனா என்று கூட எனக்கு இப்போது தெரியாது. நீ சொன்னாய் 18 அத்தியாயங்களிலே 72 ஸ்லோகங்களிலே நீ சொன்ன உபதேசத்தை எல்லாம் நான் கேட்டதாக நினைவிருக்கிறதே ஒழி அதை முழுமையாக ரசித்தேனா அல்லது உன்னுடைய அனுபவத்தை நான் உணர்ந்தேனா என்று தெரியவில்லை என்று கேட்க மீண்டும் ஒருமுறை ஒரு கீதாபதேசம் செய்கிறார். அது அனுகீதா என்கிற பருவாவாக இதிலே விளக்கப்படுகிறது. கண்ணன் மீண்டும் எல்லாவற்றையும் விளக்குகிறார். ரத்ன சுருக்கமாக பகவத்கீதையிலே சொன்ன விஷயங்களையே தான் மீண்டும் ஒருமுறை கண்ணன் எல்லோருக்குமாக சேர்த்து, அது அர்ஜுனனுக்கு மட்டும் போரிலே சொன்னது, இது எல்லோருக்குமாக சேர்த்து சொல்லப்படுபவையெல்லாம் இந்த அஸ்வமேத பருவம்லே விளக்கப்படுகிறது. போரினுடைய கடைசி நாளிலே துரியோதனன் அடிபட்டு கிடக்கிற பொழுது அஸ்வத்தாமன் வந்து பாண்டவர்களை அழிப்பேன் என்று சபதம் செய்து, அதே போல இளம்பஞ்சம்பாடுகளை எல்லாம் அழித்ததற்கு பின்னால் ஒரு தர்பை புள்ளை எடுத்து மந்திரித்து இந்த குலம் நாசமாக வேண்டும் என்று தரிக்க அனுப்புகிற போது அபிமன்யுனுடைய மனைவியான உத்தரையினுடைய கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய சிசு பாதிக்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம். அந்த சிசுவை காத்தா ரட்சித்தான் கண்ணபிரான். ஏனென்றால் கண்ணபிரான் கிளம்புகிற நேரம் அது, எல்லோரும் கிளம்புகிற போது
தேரிலே அமர வைத்து கண்ணன் அசுமேதியாக முடித்தாகிவிட்டது. தர்மர் தான் எல்லாம் என்று தீர்மானித்த பின்னால் ரொம்ப நாள் ஆகிவிட்டது. நான் வந்து நான் எல்லோரையும் பார்த்து செல்ல வேண்டும், என்னுடைய துவாரகைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்ல வழி அனுப்ப மனமில்லாமல் எல்லோரும் அழுது கொண்டே யுதிஷ்டன் உட்பட, ஆனால் யுதிஷ்டன் ராஜாதி ராஜாவாக இருந்த போதிலும் கூட கண்ணனை தேரிலே அமர வைத்து அர்ஜுனனை பக்கத்திலே உட்கார வைத்து கொண்டு கட்டியம் கூறினானாம். ஜெய விஜயி பவா, ஜெய விஜயி பவா, கண்ணனுக்கு ஜெய விஜயி பவா என்று வழி அனுப்பி வைக்கிற நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு தீனமான ஒரு குரல், கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகவோ என்று வருகிறது. ஐயோ, உடலெல்லாம் எரிகிறதே கண்ணா, என்னால் தாங்க முடியவில்லையே கண்ணா, என்னால் தாங்க முடியவில்லையே கண்ணா, என்னுடைய வயிறெல்லாம் எரிகிறதே என்று கத்துகிற கதறுகிறவளை பார்த்தவுடனே விஷயத்தை புரிந்து கொண்டான். அஸ்வத்தாமனுடைய அந்த பிரம்மாஸ்திரத்தை செயலைக்க செய்து தானே அவளுடைய கர்ப்பத்திலே அமர்ந்து கொண்டான் என்று சொல்லி அந்த அவளுக்கு பிறந்த குழந்தை தான் பாண்டவருடைய வம்சத்திலே அடுத்து வந்த பரீட்சித்து மகாராஜன். இந்த பரீட்சித்தினால்தான் பாகவதமே வந்தது. கண்ணனுடைய திருக்கதைகளை எல்லாம் மீண்டும் இந்த உலகம் அறிவதற்கு பாகவதம் என்கிற மிகப்பெரிய புராணம் வந்ததற்கு காரணமே இந்த பரீட்சித்து தான். பரீட்சித்து என்று பெயர் வருவதற்கு கூட காரணமே இவன் குழந்தை பிறந்து விட்டது. பிறக்கும் போதே கறிக்கட்டையாக இருந்துதான் குழந்தை. அப்போது கண்ணன் வருகிறார், கண்ணன் வருகிறார். கண்ணன் வந்தவுடனே கண்ணனுடைய கால் சிறுவடியினுடைய ஸ்பரிசம் படுகிறது. கட்டை விரலை வாயிலே வைக்கிறான் கண்ணன், முழித்து கொள்கிறான். அவன் நினைத்து பார்க்கிறான், கருவிலே இருக்கும்போது சங்கு சக்கரதரனாக ஒரு பெருமாளை பார்த்தான் அல்லவா, அந்த பெருமாள் இங்கே இருக்கிறானா என்று கண் முடித்த உடனே தேடி தேடி பார்த்தானான். பரீட்சித்து பார்த்ததினாலேயே உள்ளே இருக்கிற உருவம் வெளியிலே தெரியவில்லையே, தெரியவில்லையே என்று கண்ணை திறந்து திறந்து பார்த்த காரணத்தினாலேயே பரீட்சித்து என்று பெயர் பெற்றான் என்று சொல்லுவார். அப்படி பிறப்பு என்பதே இல்லாதவன், பிறப்பிற்கு அப்பாற்பட்டவன், ஆதியானவன், அந்தம் இல்லாதவன் என்று அறியக்கூடிய பெருமாள் தன்னுடைய பக்தனுக்காக என்னவெல்லாம் செய்தார் என்பதுதான் இந்த மகாபாரதம். தங்களுடைய பக்தர்களுக்காக கோவிந்தா என்று ஒரு முறை அவள் அழைத்தாள், அதற்காக நான் அவளுக்கு கடன்பட்டேன் என்று கண்ணன் சொல்கிறான் என்றால் இது ஏதோ ஒரு கதையோ புராணமோ அல்ல. இன்றைக்கும் வாழ்க்கையிலே நாம் நினைத்து நினைத்து கண்கலங்க வேண்டிய ஒரு விஷயம், இன்றைக்கும் நாம் பக்தியோடு கோவிந்தா என்று சொன்னால் நல்லது நடக்காமல் போவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் இது போன்ற ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையிலே உலகம் முழுவதும் பீதிக்கப்பட்டிருக்கிற, பீதியினால் உறந்து போயிருக்கிற நிலையிலே உண்மையாக சொல்ல போனால் நமக்கு சரணாகதி அடைய வேண்டியது யாரை என்றால் நாரணனி தான். நம்முடைய தெய்வங்களை தவிர வேறு எதுவும் நம்மை காப்பாற்றாது என்பதுதான் சத்தியமே அன்றி அதைத்தான் நாம் உணர வேண்டும் என்பதுதான் இந்த ஞானபூமி ஒளி வலை ஒளி தொலைக்காட்சியிலே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், இந்த உலகம் சௌக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தர்மம் சொன்னபடி நாம் வெளியிலே கூட செல்ல வேண்டாம். நாம் மனதிற்குள் அமர்ந்து கொண்டு ஒரு இல்லத்திலே ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு இதயம் முழுவதும் இறைவனை நிரப்பி வைத்து கொண்டு தெய்வமே எங்களை காப்பாற்று என்று சொல்வதை காட்டிலும் இந்த உலகத்தை காப்பாற்று காப்பாற்று என்று நாம் கதறினால் கண்டிப்பாக தெய்வம் நம்மை காப்பாற்றும், காப்பாற்றி இருக்கிறது கடந்த காலத்திலே. அதை நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கிறேன். காயனவாச்சா மனசேந்திரியவா உத்யாப்தனவா பிறவே சுபாவாது கரோமேத் சகலம் பரஸ்மிஸ்ரீமன் நாராயணா சமர்த்தியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நினைந்ததாக உலகத்துடன் ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நறுவினையோ தீவினையோ அத்தனையினுடைய கமலமலர் பாதங்களிலே சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாள் ஒரு கருபுரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.